நம்ம இந்திய சமையல் முறையில் எண்ணெய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அதில் ரிஃபைண்ட் ஆயில், கடுகெண்ணெய், இப்படி பலவிதமான எண்ணெய்களை நம்ம இந்திய சமையலில் அன்றாடம் பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இந்த எண்ணெயினால தான் நம்ம உடலில் பல பிரச்சனை வர்றதா டாக்டர்ஸும் பல ரிசர்ச்களும் சொல்லுது. இது எதனால தெரிஞ்சுப்போம் வாங்க. எண்ணெய் பொதுவாக கொழுப்பு சத்தை அடிப்படையாக கொண்டது. இப்படி கொழுப்பு வகைகளில் சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்னு பிரிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்றது கெட்டித்தன்மை கொண்ட எண்ணெய் வகைகளில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நெய் அந்த மாதிரி விஷயத்தில் சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கும். இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டை அதிகமாக சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதே மாதிரி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஓரளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஆலிவ் ஆயில், அவகாடோ எண்ணெய், கடல் எண்ணெய், விதைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய், ஃபிஷ் ஆயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. அடுத்ததாக முக்கியமான விஷயம் ட்ரான்ஸ் ஃபேட். ட்ரான்ஸ் ஃபேட்டுன்றது இந்த சாச்சுரேட்டட் ஃபேட் ஆகட்டும், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ஆகட்டும், இந்த எண்ணெய்களை ஊற்றி நம்ம சமைக்கிறோன்ற பேரில் இதை அதிகப்படியாக சூடு பண்ணும் போது தான் நம்ம உள்ளுறுப்புக்கு வீக்கத்தை தரக்கூடிய ட்ரான்ஸ் ஃபேட் உருவாகுது. எல்லா எண்ணெய்க்குமே அதிகபட்ச சூடுபடுத்தக்கூடிய நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை தாண்டி போகும்போது ட்ரான்ஸ் ஃபேட் உருவாகிறது மட்டும் இல்லாமல் இப்படி அதிகப்படியாக சூடுபடுத்துறதுனால பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ற வேதியியல் மாற்றம் நடக்குது. இந்த பிஏஹெச் லெவல்ஸ் நம்ம உணவுலையும் நம்ம உடல்லையும் அதிகமாகும் போது தான் கேன்சர் போன்ற பல பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு எளிய உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதை அதிகப்படியான ஹீட்டில் வச்சோம்னா என்ன ஆகும், தீஞ்சு போய் ஒரு வாசனை வரும். அந்த எண்ணெய் பிசுக்கு நம்ம ஸ்டவ்லையும் சரி கடாயிலையும் சரி ஒட்டிக்கும். அப்போது இதே மாதிரி அதிகப்படியான நெருப்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அது நம்ம உடம்புக்கும் நம்ம வயிற்றுக்கும் எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வந்து கொடுக்குன்றத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அதிகப்படியான நெருப்பில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் அது நம்ம உள்ளுறுப்பில் வீக்கத்தை ஏற்படுத்தி பிற்காலத்தில் கேன்சர் மட்டும் இல்லாமல் பல பாதிப்புகளை உடலுக்கு ஏற்படுத்துது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, சாச்சுரேட்டட் ஃபேட்டோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டோ அளவுக்கு மிஞ்சாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஓவர் ஹீட்டிங் பண்ணி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதனால சமைக்கும் போது தீயோட அளவை ரொம்ப மிதமாக வச்சு சமைங்க, முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை கம்மியாக பயன்படுத்துங்க, லேசாக ஆலிவ் ஆயில் ஊற்றி ஆரோக்கியமான சாலட்ஸ் இந்த மாதிரி உணவு முறைகளை அடாப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்துன்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை வளர்த்துக்கோங்க. நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.